ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரித லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். இன்றைக்கி ரெசிபி ரோட் சைட் மசாலா பூரி. ஸோ சிம்பிளாக வீட்டிலே வந்து மசாலா பூரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். செம்ம சூப்பரான இந்த நார்த் இந்தியன் டிஷ் எப்படி பண்ணுறது, அது இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்றதுலாம் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போலாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து ரெடிமேட் பானிபூரி விற்கிறாங்க. ஸோ பேக்கெட்டில் இருக்கும், அது வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அந்த பானிபூரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேரட் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கேன். ஒரு 3 கேரட் வந்து பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பொறி, ஒரு 1/4 கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து சாட் மசாலா பவுடர், அதையும் எடுத்திருக்கேன். தக்காளியை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 தக்காளியே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளி இருக்கு இல்லையா, அதை வந்து பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாட் ஐட்டம்லாம் பண்ணும்போது புளி பேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது கடலக்கொட்டை. ஸோ ரெடிமேட் கடலக்கொட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இது வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் கட் பண்ணுறது மட்டும் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து புதினா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த மசாலா பூரி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியண்ட். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் வந்து ரெடிமேட் பானிபூரி மட்டும் எப்போ வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ரெடிமேட் பேக்கெட் கிடைக்கிது. ரொம்ப வந்து ஹெல்த்தி வெர்ஷனாகவும் இருக்குது. இதில் வந்து வீட் பானிபூரியெல்லாம் கிடைக்கிது, அதனால் அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன்ல புளி பேஸ்ட்டை, அதை எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக தனியாக வதக்கிக்கிறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த புளி டேஸ்ட் நிறைய வராது. அதனால் கொஞ்சமாக இதில் நாட்டு சக்கரை இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுணும். நான் வந்து கொத்தமல்லி புதினா பேஸ்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நான் அந்த நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணி இதெல்லாமே வந்து ஒரு கொதி வர்ற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து இந்த புளி பேஸ்ட்டு கொத்தமல்லி பேஸ்ட்டு எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு லேயரில் நம்ம குருமா மாதிரி பண்ணிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் வந்து கொண்டக்கடலை இருந்ததுனாலோ பச்சைப்பட்டி இருந்ததுனாலோ அதை வந்து நீங்கள் ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதில் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீனட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்க்கடலையை கூட நீங்கள் வந்து டைரெக்டாக ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடிக்கும்போது உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வரணும். அதுக்காக தான் நான் வந்து சாட் மசாலா பவுடரையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒரு கொதி வர அளவுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பேஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவர் கம்மியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து புளி டேஸ்ட் வந்து நிறைய தெரிஞ்சது அப்படின்னா லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கொதி வரணும், அதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர்ற மாதிரி வேக வச்சுட்டு இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டாணியோ இல்லை கொண்டக்கடலையோ வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்ககிட்ட ரெண்டுமே இல்லை அப்படின்னா டைரெக்டாக வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிளேட்டிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வெறும் இந்த கிரேவியை வந்து நீங்கள் வதக்கிறதுக்கு மட்டும் 4 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து பப்புள்ஸ் வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரேவியில் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணாதீங்க. இல்லை ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றவங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடியானதுக்கப்புறம் நான் பானிபூரியை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இதை மசால் பூரி பண்ணும்போது ஃபுல்லாகவே உடச்சி தான் பண்ணுவோம். அதனால் நார்மல் பானிபூரிக்கு நம்ம சென்டரில் ஓட்டர் போடுற மாதிரி ஓட்டை போடாமல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கையில் மசிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு விருப்பப்பட்டிங்கன்னா போட்டுக்கலாம். மசாலா பூரிக்கு அந்தளவுக்கு உருளைக்கிழங்குலாம் தேவையில்லை. இல்லை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு உருளைக்கிழங்க நல்லா வந்து சாஃப்டாக வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக கையில் பிசைஞ்சிட்டு அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வெறும் பானிபூரியை வந்து குட்டி குட்டி பீசஸாக உடச்சிக்கிறேன். உடச்சி இதில் வந்து நான் பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 5-6 பானிபூரி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சிக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் என்னோடய பிளேட்டிங்காக உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் உருளைக்கிழங்கு விட்டுடுறேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா வேக வச்சு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு லேயர் மாதிரி கொடுக்குறேன். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கேரட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கேரட்டும் ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் வந்து மேலே அடுத்த லேயராக ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மசாலா பூரி வந்து நம்ம இந்த வீட்டில் பண்ணுறது வந்து இந்த சட்னீஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால நிஜமாகவே வந்து நம்ம ரோட் சைட் கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ 1 கை அளவுக்கு பொரி ஆட் பண்ணுறேன்.
பொரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஓம பொடி இருக்குது, உங்கள் வீட்டில் ஓம பொடி இருந்ததாலோ இல்லை கார சேவ் இருந்ததுனாலோ அதை வந்து ஒரு லேயராக கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை அதை வந்து ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலைக்கு பதிலாக கொண்டைக்கடலையோ இல்லை பச்சை பட்டாணியோ வேக வச்சோ அதை இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தக்காளி, ஃப்ரெஷ் தக்காளி நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி, அதையும் வந்து ஒரு லேயராக கொடுத்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக அந்த புளி பேஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி கிரேவி பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அந்த புளி பேஸ்ட்டையும் கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சாட் மசாலா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு பிஞ்ச் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கின போது இல்லைனா இதுதான் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது ஃப்ரெஷ் கொத்தமல்லி, நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிசர்ஸில் கட் பண்ணாமல் நான் கையிலே கட் பண்ணிக்கிட்டேன். எந்த மாதிரி ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே வந்து கொத்தமல்லி இல்லை அப்படின்னா அது வந்து டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதனால் நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவருக்காக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட்டு, இதையும் வந்து ஒரு லேயராக ஆட் பண்ணி ஃபுல்லாக பவுலில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டேங்கியாகவும் இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி காரமாகவும் இருக்காது. ஸோ மசாலா பூரிக்கெலாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாக செமிக்ரேவி வீட்டில் பண்ணுறோம்ல குருமா மாதிரி அந்த மாதிரி பண்ணாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன ஓம பொடி அது வந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரபூந்தி காராச்சேவி இந்த மாதிரி எது இருந்ததுனாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து ரோட் சைடில் மசாலா பூரி எப்படி பண்ணுறாங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி இவ்வளோதான். கேரட்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வகையில் நியூட்ரியன்ஸ் உள்ளே போன மாதிரியும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி செக் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ வெளியில் வாங்கி சாப்பிட்ற பானிபூரி எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதையும் நம்ம வந்து வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தா ஏன் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் கன்சிடர் பண்ணுவேன். மறக்காமல் நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபிஸ் ஆகட்டும் இல்லை ட்ராவல் விளாக்ஸ் ஆகட்டும் இதில் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி இதே மாதிரி ஒரு வீடியோ